வணக்கம், உங்கள் மீனவன். நம்ம ஒவ்வொரு வியாழக்கிழமை கேள்வி நேரம் பார்ப்போம். இன்றைக்கும் அப்படி ஒரு கேள்வி நேரம் தான் பார்க்க போகிறோம். முதல் கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து ஒரு அழகான ஒரு கவிதை எழுதி விட்டுருக்காரு. செவரை ராஜேஷ் அந்த நண்பர் பேர். அந்த கவிதையை வந்து நீங்கள் படிக்கணுன்றக்கா எழுதியிருக்காரு, அதை நான் படிக்கிறேன். படிச்சுட்டு சொல்லுங்கள் கேள்விக்கு முன்னாடி. நீண்ட நாள் ஆசை என்ன, உங்களுக்காக ஒன்று எழுதணும்னு எழுதிட்டேன். உங்களோடு நானும் என் எழுத்தில் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காரு. கவிதை என்னென்னா, கட்டுமரம் கட்டி கால்வயிறு கஞ்சிக்காக கடலுக்குள்ளே போவோம். திசை காத்து மாற்றிவிட்டு திசை தெரியாமல் போச்சு. தண்ணீரை பார்த்து கண்ணீரோடு கரையோரம் காத்து கிடக்கும் ஜனங்கள். அங்கே நீ பிடிச்ச மீன் துள்ளும், இங்கே உன் குடும்ப மக்கா மனசு துள்ளும். கடல் ராசா, நீ நல்லபடியாக கரைக்கு வரணும்னு. ஆத்தே, ஆளுங்கடலுக்கும் ஒரு எல்லை இருக்குது, அதை தாண்டினா உன் உசிறு இருக்காது. ஏன் சாமி, தண்ணீருக்கு மேலே நீ மிதந்தாலும் அந்த கடல் நீரும் உனக்கு தாகம் தணிக்காது. உனக்கு ஒன்றுனா அந்த கடலும் பொங்கும். அடுத்த நிமிடமும் நிரந்தரம் இல்லாத படகொட்டிகள் நாங்கள் அப்படின்னு ஒரு கவிதை ஒன்று எழுதியிருக்காரு. உண்மைக்கே ஒரு கரெக்ட். அவங்க அதில் எழுதியிருக்க ஒவ்வொரு வரியுமே 100% உண்மை, 100% உண்மை. அந்த அளவுக்கு ஒரு சூப்பராக எழுதியிருக்காங்க. ஆனால் தண்ணி மேலேயே மிதந்தாலும் அந்த கடல் நீர் நீ குடிக்க தாகத்தை தீர்க்காது அப்படிலாம் அனுபவப்பட்டிருக்கோம். உண்மைக்கு நண்பர், ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த கவிதை. எனக்காண்டி எழுதுனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. செவரே ராஜேஷ், செவரே ராஜேஷ் நண்பா, ரொம்ப ரொம்ப நன்றி. இது ஒரு பெரிய விருதுக்கு சமமாக இருக்குது இந்த கவிதையை கேட்டு முடிய. அழகாக எழுதியிருக்காங்க. முதல் கேள்வி ரொம்ப நன்றி உங்களுக்கு. முதல் கேள்வியாக சேதுராமன் அப்படிங்கிற நண்பர் வந்து கேட்டிருக்காரு. நேற்று நம்ம ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம், மத்தி மீன்களை கையாலேயே அள்ளி போடுற வீடியோ. கடலில் மீனவர்களே அதிகமாக பார்த்துருந்தது இல்லை, கேள்விப்பட்டதே இல்லைன்னு சொல்லி ஆச்சரியமாக இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்கல்ல. அதுக்கு இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த வெளிச்சத்துக்கு தான் மீன் எல்லாம் அப்படி வருது. ஏன்னா அந்த லைட் அடித்து பிடிச்சிருந்தாங்கல்ல, அந்த வெளிச்சத்துக்கு தான் அப்படி வருது. இது மாதிரி பிடிக்கிற வழக்கம் வந்து நெல்லையில் ஒரு சில பகுதிகளில் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அதுக்கு எதுவும் விளக்கம்? நெல்லையில் கிடையாது, நம்ம மூக்கூரில் பக்கத்து மூக்கூர் கிராமங்கள்லேயே இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. எப்படின்னா இந்த விளக்கு வச்சு பிடிக்கிறது. ஆனால் அது வந்து இந்த மாதிரி சின்ன மீன்களெல்லாம் மொத்தமாக வெளிச்சத்தை கொண்டு வர வச்சு இப்படி கூடைகள்லாம் அள்ளி, இது வந்து உண்மைக்கே ரொம்ப ஒரு ஆச்சரியமானது. யார்கிட்ட போய் கேட்டாலும் இது ஒரு ஆச்சரியமாக நடந்திருக்குன்னு. உண்மைக்கே அந்த லகத்தில் வெளிச்சத்துக்கு தான் அந்த மீன் வந்து நின்றுச்சு. ஆனால் இது கூட வர அவங்க அள்ளி போடுற அளவுக்கு ஒரு அள்ளலாம், ஒரு 50 கிலோ அள்ளலாம், ஒரு 100 கிலோ கூட அள்ளலாம். ஒரு 10 மீன் அள்ளுற வரைக்கும் அனை அள்ளிக்குன்னு சொல்கிற அளவுக்கு ஆச்சரியமாக நடந்தது கேள்விப்படாதில்ல. இப்போ ஒரு சும்மா ஓடி கூட்டமாக வரும்போது இப்படி கொத்து போட்டு அள்ளிலாம் போட்டுக்குள்ளே போட்டிருக்காங்க. அப்படி மீன் மொத்தமாக போட்டுக்குள்ள ஒரு 100 மீன் 150 மீன் இறச்சி உளுந்தது. அந்த மாதிரிலாம் சம்பவங்கள் நடந்திருக்கு. ஆனால் 1000 கிலோ, இப்போ ஒரு கிலோவுக்கு கிட்டத்தட்ட அது மீன் 20 மீனுக்கு மேலே நிற்கும். 1000 கிலோனால் 8000 மீன் அந்த அவங்க பிடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள் அந்த மீனோடைய எண்ணிக்கை. அப்போது அது உண்மைக்கு ஒரு ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அதே மாதிரி நண்பர் சொல்கிற மாதிரி விளக்கு வச்சு லைட்டு வெளிச்சத்தில் தரையில் எடுக்கிற மீனை தண்ணிக்கு மேலே கொண்டு வந்து தூண்டி போட்டு பிடிக்கிறதுலாம் மீனவர்களில் வழக்கமாக இருக்குது. ஃபிஷிங் மெத்தட் தானே லைட் அடிச்சு. கண்டிப்பாக லைட்டு வச்சு கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அந்த முறையை மக்கள்கள்ட்ட காமிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. நம்ம காமிச்சிடுவோம் கூடிய சீக்கிரம். அடுத்து சாதிக் அப்படிங்கிற நண்பர் கேட்டிருக்காங்க, இந்த ஒட்டி பிறந்த மனிதர்கள் விலங்குகள் இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம்ல, அது மாதிரி மீன்கள்லையும் ஒட்டி பிறந்த மீன்கள் இருக்குதா? நீங்கள் எதை அந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா சொல்லி கேட்டிருக்காரு. ஆ, ஒட்டி பிறந்த மீன்கள் இருக்குது, ஒட்டி பிறந்த சங்கு இருக்குது. ரெண்டு சங்கு ஒட்டியா? ஆமாம், அப்படி இருக்குது. சங்கு ரெண்டு வால் வால் வந்துக்கிட்டு லாவில் இந்த குறுக்கு சைடில் முளைச்சல வாளெல்லாம் இருக்குது. அப்படி நிறையா இருக்குது. அதெலாம் நம்ம முன்னே பார்த்துருக்குறோம். இன்றைக்கி வீடியோ எடுக்கும்போது நம்ம அதுக்கு பார்க்குற இது கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு அதிசயம், ஆச்சரியமான ஒரு விஷயம், எப்போமாவது கிடைக்கிறது தான் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அது கிடைக்க மாட்டேங்குது. கண்டிப்பாக கிடைச்சா கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் காமிப்போம். அது மாதிரி மனிதனுக்கு விரல்கள் ஒட்டி பிறக்கிற மாதிரி நம்ம இந்த ஸ்டார் மீன் பிஸ்லாம் வந்துக்கிட்டு காமிச்சிருக்கிறோம். எஸ்டா ஓடும், அதில் எஸ்டா வளர்ந்தது அப்படிலாம் இருக்குது. அதெல்லாம் அந்த மாதிரி மனிதன்களுக்கு மாறி ஏதாவது இயற்கையினால் ஏதாவது மாற்றம் இருக்கிற மாதிரி கடலுக்குள்ள உயிரினங்கள்லையும் இருக்குது. அடுத்து அபிஷேக் குரூஸ் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, தேரகம் மீன் வந்து கடலில் இருக்குதா இல்லையா? தேரக மீன் வந்து நம்ம கடலுக்குள்ளே கேமரா வச்சு பிடிச்சி கூட்டமாக போகிறதே காட்டியிருக்கோம். நம்ம வீடியோவில் இருக்குது, போய் பார்த்து தெரிஞ்சதுனால இவ்வளோ பெரிய சந்தேகம் வந்துச்சுன்னு தெரியலையா? தெரியல, அவங்க நம்ம அந்த வீடியோ பார்த்துருக்க மாட்டாங்க, அதனால அவங்களுக்கு சந்தேகமாக இருந்திருக்கும். கண்டிப்பாக நிறையா இருக்கு நண்பா. தேரகம்லாம் அதிகமாக மார்க்கெட்டில் வரதானே செய்யும் இல்லையா? வரும், நிறையா கூட்ட மீன். இதெல்லாம் அதிகமாக கூட்டமாக இருக்கும், ஆனால் சின்ன சைஸாக தான் இருக்கும். அது இருக்குண்ணா
கடலில் இருக்கு நண்பா. அடுத்து பரணி சக்தி அப்படிங்கிற நண்பர், இவர் வந்து நம்ம எல்லா வீடியோக்குமே கமெண்ட் பண்ணிடுவார், எல்லா வீடியோ ரெகுலராக பார்க்கக்கூடிய ஒரு நண்பர் தான். என்ன சொல்லியிருக்காருன்னா, நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன், கமெண்ட்லேயும் சொல்லியிருக்கேன், நீங்கள் ஏன் அந்த பாதுகாப்பு மிதவை எடுத்து செல்ல மாட்டேங்கிங்க, அந்த லைஃப் ஜாக்கெட்டை சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். என்ன தான் மீனவர்கள் வந்து ரெண்டு மூணு நாள் நீந்தக்கூடிய அளவுக்கு திறமை உள்ளவளாக இருந்தாலும் கொஞ்சம் நல்ல கையெலாம் இது அசந்துடும், ஸோ அதுக்காக இதை ஏன் எடுத்துகிட்டு போக மாட்டேங்கி, உங்களுக்கு தானே நல்லது அப்படின்றதுக்கு அவர் காரணம் கேட்டிருந்தார். இல்லை, எல்லாருக்குமே இருக்குது, எல்லாருமே எடுத்து எல்லோரும் போட்டுக்குள்ளேயுமே வச்சுருப்பாங்க. அரசாலையுமே இதை மீனவர்களுக்கு கொடுக்கவும் செஞ்சுருக்காங்க இந்த மிதவை. ஆனால் இது என்னென்னா எல்லார்ட்டையும் போய் சென்றடையல, அதுவும் ஒரு இப்போ 100 பேருக்கு கொடுத்த இடத்துல ஒரு 80 பேருக்கு வந்திருக்கு, 20% பேருக்கு வரவே இல்லை. இப்போ அதுலேயும் நான் என்னானு ஒரு ஆளுன்னு சொல்லி வச்சுக்கிடுவேன், அப்படி இருக்குது. அதனால் அது எல்லாருமே அப்படி இருந்து வெளியே வாங்கி வச்சுருப்பாங்க. அதுக்கு மேலே இந்த லைஃப் ஜாக்கெட்டு மாதிரியே மிதவல் போட்டில் எல்லார்ட்டையுமே இருக்கும். இப்போ அதை எடுவேன், அதை எடுத்து சொல்கிறேன். இப்போ உங்க இதை எடு. இந்த மாதிரி எல்லா போட்டிலையுமே இப்படியும் வச்சுருப்பாங்க, போட்டில் 5-6 இப்படி வச்சுருப்பாங்க. இது அசால்ட்டாக ஒரு ஆளை ரொம்ப சூப்பராக தாங்கக்கூடியது, இந்த மாதிரியும் பயன்படுத்திக்கிடுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி பொருட்கள் கிடைக்கலைனாலும் இதுவே நம்மளே ரெடி பண்ணிடுவோம், நம்ம வேலைகளுக்கும் யூஸ் பண்ணிக்கிறதுக்கும். அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஆபத்து டைங்களையும் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். இது வந்துக்கிட்டு ஈஸியாக நம்மளே ரெடி பண்ணிடலாம். அந்த மாதிரி பொருட்கள்லாம் இருந்தால் போட்டுகளில் நம்ம போட்டுகளில் வைக்கிறதுக்கு பாதுகாப்பு இடம் இருக்காது, சிலதை திருடிட்டும் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இன்னும் நிறையா அது இல்லைனாலுமே இன்னும் நிறையா நுட்பங்களில் தன்னை பாதுகாக்கிற அளவுக்கு இருக்குது. இப்போனா போட்டில் 2 கம்பு வச்சுருப்போம், பருமல்னு ஒன்று இருப்பாங்க, அந்த பக்கம் ஒரு மிதவலை கட்டிட்டா இந்த பக்கம் ஒரு மிதவலை கட்டிட்டாங்கன்னா நடுவில் அப்படியே அப்படி கிடக்கும், அது மேலே யாராவது தூங்கி இப்படி படுத்துக்கணும். நீங்கள் ஒரு கம்பில் அந்த சைடு மிதக்கிறதுக்கு ஒன்று, இந்த சைடு மிதக்கிறதுக்கு ஒன்று கட்டிக்கிட்டு ஆபத்து நேரம் அதில் போய் 4 பேரோட 5 பேரோட தூங்கி தன்னை பாதுகாத்துக்குருவாங்க. அப்படி நிறைய டெக்னிக்கல் இருக்குது. அதனால் நம்ம லைஃப் ஜாக்கெட் போட்டால் தான், மிதவல் போட்டால் தான் மீனவர்கள் தன் உயிரை காப்பாற்றிக்கிற முடியும் அப்படின்னு இல்லை. இந்த மாதிரி காற்று வேகமாக இருந்து இதையெல்லாம் நம்ம ரெடி பண்ண முடியாத அளவுக்கு அடிச்சுட்டு போயிருச்சுன்னா எதுவும் இருந்தும் யூஸ் இல்லை. அதே மாதிரி இது இல்லைனாலுமே நம்மளே உருவாக்கிக்கிறலாம். அதனால் அந்த ஒரு தைரியத்தினால் மட்டும்தான் போகிறோம், மற்றபடி இதை வந்து அலட்சியப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறதுலாம் கிடையாது. இது அனுபவமே இல்லாதவங்க கண்டிப்பாக எல்லாருமே அவங்க உடம்புல லைஃப் ஜாக்கெட் போட்டு, கடலை பற்றி அனுபவமே இல்லாதவங்க போட்டு பயன்படுத்தினா நல்லாயிருக்கும். நம்ம லைஃப் ஜாக்கெட் போட்டுக்கிட்டு வேலை பார்க்குறதுக்கு, மீன் பிடிக்கிற வேலை பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது நம்ம வலை இழுக்கிறதுக்கு அங்கிட்டுக்கிட்டு ஓடுறதுக்கெலாம் அந்த ட்ரெஸ் வந்து நமக்கு ரொம்ப ஒரு டிஸ்டப்பாக இருக்கும். ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸில் வந்து நம்ம விடுற வலை இருக்குது பார்த்தியா, அதுவே அந்த வலு கொழுவி ஆளையே தூக்கிட்டு போயிடும். இப்போ நான் போடுறதுனா ஒரு டிஷர்ட் போடணும், ஒரு டிஷர்ட் மட்டும் தான் போட்டிருக்கணும், அதில் ஒரு சின்ன பித்தான ஒரு சின்ன கொலுக்கி கூட இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த வலை வந்து மேலே பறக்கும் போது நம்ம உடம்புல எங்கே கொழுவுனாலும் ஆளுக்களை கடலில் தூக்கி போட்டோம். அதுக்காண்டி எல்லாருமே ஓரளவுக்கு நல்லா டிஷர்ட் பனியும் போட்டிருப்பாங்க, அந்த ஒரு ரீசன் தான். மற்றபடி இதை அலட்சியப்படுத்துறதுக்கெலாம் கிடையாது நண்பா. இதெல்லாம் போட்டில் உள்ளதையுமே இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறதுனால அதனால அது ஒரு காரணம். உங்களுக்கு அதுக்கு மேலே சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக நான் என்னுடைய போட்டில் உங்களுக்கு அதோடைய எல்லா விஷயத்தையும் காட்டுறேன். இதை தான் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. அகமது அசாரி அப்படிங்கிற நண்பர் கேட்டிருக்காங்க, சங்கில் என்ன என்ன ரகம் இருக்குது, எந்த சங்கு அதிகமாக விலை போகும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இதையெல்லாம் சொல்லணும்னா இந்த ஒரு எபிசோடு காணாது, அதுக்கே தனியாக ஒன்று போடணும். அதனால தான் நம்ம ஏற்கனவே நிறைய சங்கை பற்றி நிறையா சொல்லியிருக்கோம், எத்தனை ரகங்கள் இருக்குதுன்னு நம்ம முந்தைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். இப்போ மறுபடியும் சங்கு சீசன் வந்துட்டு கண்டிப்பாக சங்குடைய ரகங்கள் எது அதிக விலை மதிப்பு, இதனால் என்ன பலன் இருக்குது, அது எல்லாத்தையுமே இன்னும் தொடர்ந்து போடுவோம் நம்ம சேனலில். ஒன்று போய் அதை பாருங்கள், இல்லைன்னா தொடர்ந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கு விடை கிடைக்கும். சீசன் வந்துருச்சு, இனிமேல் ஃபுல்லாக சங்கு வீடியோ நிறையா வரும். ஜான்சன் ரோமியோ அப்படிங்கிறவங்க, சங்கு வலையில் மேவலை கயிறு போட மாட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது அவங்களுக்கு மேவலை கயிறுன்னு புரியுது, ஆனால் மக்களுக்கு தெரியல. இப்போ வலையில் வந்து ரெண்டு கீழே மேலே ரெண்டு சைட்லேயும் கயிறு இருக்கும், ஆனால் அவங்க என்ன ஒன்று வந்து மடவலை கயிறுன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று மேவலை கயிறு சொல்லுவாங்க. மேலே இருக்கிற கயிறு மேவலை கயிறுன்னு சொல்லுவாங்க. அந்த கயரை சங்கு வலையில் போட மாட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சங்கு வலையில் முன்ன போட்டாங்க ஒரு டயங்களில். எப்போவுமே சங்குக்கு நம்ம வலையை கடலில் போட்டு வரும்போது இந்த விசைப்படகுகள் வந்து வலையை இழுத்து நிறைய சேதப்படுத்திடுவாங்க. அப்போ இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மேவலை கயிறை எடுத்துட்டோம்னா இந்த வலை போய் தரையில் போய் இப்படி படுத்துரும். இப்போ மேவலை கயிறு இருந்தால் இப்படி கிளம்பி நிற்கும், இப்போ கடல் இப்படின்னா இப்படி வலை கிளம்பி நிற்கும். இந்த மேவலை கயிறு எடுத்தோடனே இது போய் இப்படி படுத்துரும், படுத்த உடனே அந்த விசைப்படகளை கம்மியாக சேதமாகும். அதை வச்சோம் ரொம்ப சேதம் அடைஞ்ச இடத்துல அது கொஞ்சம் ஒரு
ஒரு 100% போன இடத்துல இப்போ ஒரு 50% பாதுகாத்து வர்ற சங்கு கண்டிப்பாக வரத்தான் செய்யும். ஏன்னா சங்கு வந்து தரையில் போகிறது தான் கூடத்தான் ஒரு முழுந்து குறைய வராதானே, அதனால இப்போ அந்த மேவலை பயன்படுத்துறது கிடையாது. இதுவரை நம்ம நண்பர்கள் கேட்ட கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே நம்ம பதில் சொன்னோம். எல்லாருக்கும் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நிறையா கேள்வி கேளுங்க, என்னால் முடிஞ்ச பதில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.